Madras Vlogger YouTube channel innum subscribe pannanda subscribe pannikenga adoda varra kuda oru bell icon click pannikenga appoda nama podra video neenga miss pannama paaka mudiyum vaanga ipo video kulla polam hello friends welcome to Madras Vlogger இன்னைக்கு நம்ம எங்க ஹோல்சேல் மார்க்கெட் பார்க்க போறோம்டா வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டையில புது வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டை இருக்கு நம்ம இப்ப பழைய வண்ணாரப்பேட்டையில உள்ள ஹோல்சேல் மார்க்கெட்டை தான் ட்ரெஸ்ஸுக்காண்டி உள்ள ஹோல்சேல் மார்க்கெட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அங்க வண்ணாரப்பேட்டைங்கிறது மெட்ராஸ்க்கே ஃபுல்லா சப்ளை பண்ணக்கூடிய இடம் இது ஃபுல்லா பத்தி நகர்னா இப்போ வந்துதான் தீனருக்கு மெயினான கடைங்களுக்கு இங்க இருந்து தான் ஹோல்சேல் சப்ளை போயிட்டு இருக்கு மொத்த ஹோல்சேல் சப்ளை இங்க தான் வண்ணாரப்பேட்டை தான் ட்ரெஸ் மார்க்கெட்ன்றாலே அது வண்ணாரப்பேட்டை தான் உங்களுக்கு பழைய வண்ணாரப்பேட்டை இது வந்து உங்களுக்கு வந்து எங்கண்டாக்கா ராயபுரம் பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு இதுக்கும் பக்கத்துல இதுக்கு லேண்ட்மார்க்னா காஷ்மீர் சொல்லலாம் மெட்ரோல இருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 1 km வரும் அதே மாதிரி ராயபுரத்துல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து 1/2 km வரும் ரொம்ப ரஷ்யான மார்க்கெட் இங்க உள்ள ஒவ்வொரு தெருவுலயுமே பல லட்சக்கணக்கான கடைகள் இருக்கு இதுனா உள்ளதுனா ரீட்டெயிலும் இருக்கு ஹோல்சேலும் இருக்கு ப்ளஸ் ஹோல்சேல்னா உள்ளால இதுனா சின்ன ஷாப் மாதிரி வெளிய வச்சிருக்காங்க ரீட்டெயிலும் உண்டு ஹோல்சேலும் உண்டு ப்ளஸ் அதான் இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் பெரிய பெரிய குடோன்னா வச்சிருப்பாங்க அதனா ஹோல்சேல் மார்க்கெட் உள்ளால நம்ம இதுனா உள்ள இன்னமும் இது வந்து என்ட்ரன்ஸ் இது உள்ள இன்னும் போயும்போது லட்சக்கணக்கான கடைகள் இருக்கு சண்டே ஒரு 11 o'clockங்கறனால இந்த அளவுக்கு ரஷ் இல்ல இதே ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் இதே மாதிரி நியூ இயர் இதே மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லனா ஓவர் ரஷ்ஷா இருக்கும் உள்ள என்ட்ரி பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்க தான் வீராசும் இருக்குது வீராசு ரொம்ப பிரபலமான கடை டிவிலனா அட்வர்டைஸ்மென்ட் வரும் அதே மாதிரி சாந்தி சாரீஸ்னு இருக்கு இவங்கெல்லாம் இன்னமும் இப்போ 11 o'clockங்கறனால இன்னும் ஷாப்னா கொஞ்சம் பேர் தான் எடுத்து வச்சிருக்காங்க சில கடைங்க சண்டேங்கறனால லீவாவும் இருந்தது மற்ற நாள்ல ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கும் உள்ள என்ட்ரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது எல்லாமே இது வந்து மெயினா உள்ள ரோட்ல உள்ள மெயினான ரோட்ல உள்ள கடைங்க தான் இது அல்லாம ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு சந்து உள்ளேயும் பல லட்சக்கணக்கான கடைகள் இருக்கு இதேனா நம்ம ஒவ்வொரு கடையும் நம்ம உள்ள ஒவ்வொரு சந்தையும் பார்க்கணும்னா vlog கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் ஆயிரும் இது வந்து இதுக்கே 1/2 hour ஆயிடுச்சு உங்களுக்கு அங்கே தேவையான நம்ம அங்கே போகும்போது இளநீ அதே இல்லாமல் தர்பூது ஜூஸு இதுமாதிரி எல்லாமே கிடைக்கும் இதுமாதிரி ஜிஆர்டி இதுமாதிரி கடைங்கள் நகை கடைங்க இதுமாதிரி எல்லாமே இருக்குது இது வந்து சாந்தி சாரீஸு இப்போ ரீசண்டாக திறந்த கடை இது வீராஸுக்கு அப்புறம் இது சாந்தி சாரீஸு இதுலேயும் ஓரளவு ரேட்டும் ரீசனபுளாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சென்னையில உள்ளவங்களுக்கு மேக்ஸिमम இந்த வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டை பத்தி தெரியும் ஹோல்சேல் மார்க்கெட் ரொம்ப ரீசனபிளா இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஷோரூம்லயே நம்ம எடுக்கிறதுக்கு இங்க வாங்குறதுக்கு ரொம்ப டிஃபரண்ட் இருக்கும் ரேட் குவாலிட்டி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட வேண்டியதுதான் குவாலிட்டி வைஸ்ல நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கடைங்கள்லயும் வெரைட்டி நிறைய இருக்கும் இப்போ அதுவும் இல்லாம நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும்ங்க இப்போ என்ன மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுதோ அது வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்துரும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு தான் ஃபுல்லா சென்னை ஃபுல்லா சப்ளை ஆகுது அது தீநகரா இருக்கட்டும் வேற எங்கயா இருக்கட்டும் இங்க வந்துட்டு தான் வேற எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு ஒவ்வொரு டிசைனுமே எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம வெளியூர் சைடு ஊர் சைடுலனா கம்பேர் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக இருக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் நிறைய பேர் கடைங்கள்னா சேல் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள கடைங்களுக்குன்னா இங்கேருந்து தான் சப்ளை வந்துக்கிட்டு இருக்குது இங்கேருந்து வாங்கி தான் அவங்கவுங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப ரீசனபுளாக குவாலிட்டியாக சீப்பாக எடுக்கணுண்டா கண்டிப்பாக நீங்கள் வண்ணாரப்பேட்டையை விசிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வண்ணாரப்பேட்டையில் எப்படி இருக்குது ரேஞ்சுண்டு புதுசாக இந்த vlog பார்க்குறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து அதனுடைய குவாலிட்டி ரேட்டை தெரிஞ்சுக்கிட்டு ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இவ்வளோ நாள் வேறு இடத்துல நம்ம காஸ்ட்லியாக வாங்கிட்டு இருந்தோமே இங்கே சீப்பாக இருக்குதுன்ட்டு இங்கே வர ஆரம்பிச்சிருவீங்க எல்லாமே இருக்குது அதாவது சின்ன குழந்தைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸு, பெரியவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு, அதுமாரி பாய்ஸ்க்குள்ளது, கேர்ள்ஸ்க்குள்ளது, எல்லா வயசு சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் A to Z எல்லாமே இங்கே கிடைக்கும். ஒவ்வொரு ஷாப்லையும் ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம பார்கெனிங் பண்ணி வாங்கிக்கிட வேண்டியது தான். கண்டிப்பாக சென்னையில் புதுசாக வந்து விசிட் பண்ணுறவங்க, டூர் மாதிரி வர்றவங்கள்லாம் இங்கே கண்டிப்பாக வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டில் ஒரு தடவை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதோடைய பெனிஃபிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இது மாதிரி கலந்தர் மதினா 70mm, இதுனா ட்ரெஸ்ஸு, பாய்ஸு ஜென்ஸுக்காண்டி உள்ளது இந்த ஷோரூமு. கலந்தர் மதினாவில் எல்லாமே இருக்கும். அதுமாரி அந்தந்த ரோட்டில் போட்டு விற்கிறவங்கள்லாம் நைட்டி, ட்ரெஸ்ஸு, இன்னர்வேர்ஸு எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். ரொம்ப காஸ்ட்லினா கிடையாது. நம்ம ஷோரூமோடு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப சீப்பு தான் உங்களுக்கு. இது அல்லாமல் இது ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு இடையிலேயே ஃபுல்லாக ஒவ்வொரு சந்தாக போகும். அந்த ஃபுல்லாக எல்லா கடைங்களுக்குமே இருக்குது. இப்போ பாருங்கள், சில்ட்ரன்ஸ்காண்டி உள்ள வெரைட்டிஸு இது எல்லாமே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இது அல்லாமல் இவங்க வந்து பெரிய குடோனும் இருக்கும். இவங்க குடோன் வந்து ஹோல்சேலாக நம்ம இப்போ மொத்தமாக வாங்கினா இருந்தால் இவங்கள்ட்ட பேசி மொத்தமாக குடோன்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரீட்டெயிலுக்காண்டி உள்ள யூனிட். இது இந்த சில்ட்ரன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கண்டிப்பாக வண்ணாரப்பேட்டையை பற்றி, சென்னையில் உள்ளவங்க வண்ணாரப்பேட்டையை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்காது. புதுசாக உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வண்ணாரப்பேட்டை இந்த விலாக் பார்த்தீங்கன்னா புரியும். கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். லைஃப்பில் முக்கியமான தருணமாக இருக்கும் இங்கே வண்ணாரப்பேட்டையை வந்து நீங்கள் மீட் பண்ணுறது, விசிட் பண்ணுறது. ரொம்ப ஹோல்சேல் மார்க்கெட்டு, ரொம்ப சீப்பாக இருக்கும். அதேமாதிரி புது புது மாடல்ஸ்னால் ரொம்ப அரைவலாக இருக்கும். சில்ட்ரன்ஸுக்குன்னா ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா வகையான ஏஜ் தகுந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கு. இது விசிட் பண்ணுங்கள் மறந்துடாமல். அது இதே மாதிரி ஒவ்வொரு சந்து ஃபுல்லாக கடைங்க இருக்குது. இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, இது மாதிரி நிறையா சந்துகள் இருக்குது. ஒவ்வொரு சந்துலையும் லட்சக்கணக்கான கடைகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்ணாரப்பேட்டைண்டாலே பழைய வண்ணாரப்பேட்டை தான் இது உங்களுக்கு. வண்ணாரப்பேட்டைண்டாலே யாருமே தெரியாத எம்சி ரோடுன்னு சொல்லுவாங்க. வண்ணாரப்பேட்டையில் இது வந்து எம்சி ரோடுன்னு சொல்லுவாங்க. ராயபுரத்தில் இது ஒரு வண்ணாரப்பேட்டை. போவாங்க மெட்ரோ இருக்குது பழைய வண்ணாரப்பேட்டைக்கு. மெட்ரோலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்ரு அப்படியே வாக்கபிள்லே வந்துடலாம் உங்களுக்கு. 1/2 கிலோமீட்ரு 1 கிலோமீட்ரு வரும். அதே ராயபுரம் பஸ் ஸ்டாப் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வாக்கபிளாகவே நடந்து வந்துடலாம். ஒவ்வொரு கடைகள்லையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி, நல்லா வெரைட்டி நிறையா இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. கலர் வகையிலையும் சரி, சைஸ் வகையிலையும் சரி, எதுவுமே நம்ம ஒரு தடவை பர்ச்சேஸ்க்குன்னு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் வரவே மாட்டோம். நமக்கு சாட்டிஸ்ஃபைடான எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே இருக்கும். அதாவது லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது உங்களுக்கு. குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன கடைங்க, உள்ளால பெரிய பெரிய கடைங்கள்லாம் இருக்குது. ஹோல்சேல் எல்லாமே சின்ன சின்ன கடைங்க வெளியே வச்சுருக்காங்க, உள்ளே ஹோல்சேலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளேயும் பெரிய பெரிய இது வந்து பாய்ஸுக்காண்டி உள்ள கடை. இதுனா சின்ன கடை, இவர்கிட்ட ஹோல்சேலும் இருக்குது. இது அல்லாமல் உள்ளால் இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது ஹோல்சேலில். ஏன்னா ரீட்டைல் கடைங்க. இதே மாதிரி உள்ள இந்த சந்து உள்ளேன்னா நிறைய கடைகள் இருக்குது. வண்ணாரப்பேட்டைண்டாலே பெரிய மார்க்கெட்டு. தீநகர்னால் ஒரு 2 கடைகள், அந்த ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோரு, இதே மாதிரி கடைங்க சின்ன ரோட்டு கடைங்க இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. வண்ணாரப்பேட்டையில் வந்து லட்சக்கணக்கான கடைகள் இருக்குது. சென்னைக்கு இங்கேருந்து தான் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக சப்ளை ஆகுறது. நிறையா ஒவ்வொரு ஏரியாவிலும் உள்ள கடைக்காரவங்க கண்டிப்பாக இங்கேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க ஹோல்சேலில். மொத்தமாக உள்ளால் இது ஒவ்வொரு சந்திலையும் உள்ளால் நிறையா ஹோல்சேல் கடை இருக்குது. அங்கேனா போய் பார்த்தோம்னாக்கா நிறையா கடைக்காரவங்க, இப்போ ஒவ்வொரு ஏரியா உள்ள கடைக்காரவங்க, ஒவ்வொரு வெளியூர்லேருந்து உள்ளவங்க எல்லாருமே இங்கேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்கெல்லாம் இந்த ஹோல்சேல் கடையிலேருந்து எடுத்து இவங்க ரோட்டில் போட்டு சேல் பண்ணுறாங்க. நைட்டி, தலையணை உரை இதே மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே பெரிய மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணுறதுந்தால் அப்படி மார்னிங்கே வந்துடுங்க. மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். மார்னிங் வந்துட்டா அங்கேயே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸு, ஜூஸு சாப்பிட்றதுக்கு ஸ்டால்ஸு எல்லாமே இருக்குது. மார்னிங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு பர்ச்சேஸு ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணுண்டா இங்கே வந்து ரேட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுமாரி கடை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஒரு தடவை அங்கே வண்ணாரப்பேட்டையை ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி ஒவ்வொரு கடையிலையும் ரேட்டு செக் பண்ணி பாருங்கள். உள்ளால ஹோல்சேல்ஸ் கடைனா இருக்குது, இதுனா ரீட்டெயிலில் உள்ளவங்க. உள்ளால ஹோல்சேல் கடை இருக்குது, அது என்ன விலாக் எடுக்கலை. உள்ளே போனோம்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. மார்க்கெட்டுக்கு வர்ற புது புது வெரைட்டினா இங்கே கண்டிப்பாக வந்துடும். நம்ம நியூ டிசைன்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நியூ டிசைனு, நியூ கலர்ஸு எல்லாமே இங்கே கண்டிப்பாக வந்துடும். இதுமாதிரி எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. பாய்ஸ்க்கும் சரி, கேர்ள்ஸ்க்கும் சரி, எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. மார்க்கெட் உள்ளே வந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணாமல் வெளியே போக மாட்டோம். ஒரு நாளையில் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நிறையா கடைகள் இருக்குது பாருங்கள். 3 ஷர்ட் 999, 3 ஜீன்ஸு 999, 3 காட்டன் பேண்ட்டு 999 உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ சில கடைகளில் 999 போட்டிருப்பாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது. ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், நல்ல ரேட்டு. இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பீஸுக்கு 20 ரூபா 30 ரூபா கிடச்சா போதுன்ட்டு சேல் பண்ணிடுவாங்க. இதே நம்ம ஷோரூம்லேனா எடுத்துனோம்னாக்கா டபுள் ரேட்டு, ட்ரிபிள் ரேட்டு போடுவாங்க நம்ம ஏரியாவிலேனா. ஏன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்கும், குவாலிட்டி வகைகளையும் நல்லாயிருக்கும். சரி, இது ஒரு கடை ஏகார்த்தி டெக்ஸு. இங்கேயும் நல்லாயிருக்கும், ரீட்டெயிலும் பண்ணுறாங்க, ஹோல்சேலும் பண்ணுறாங்க. நமக்கு எது தேவையோ அந்தந்த ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ மொத்தமாக நம்ம 100 பீஸு, 200 பீஸு, 50 பீஸு இதே மாதிரி எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ரேட்டு வருது. இதே நம்ம சிங்கிள் பீஸு, 1 பீஸு, 2 பீஸு, 3 பீஸு எடுக்கிறோம்னா அது ஒரு ரேட்டு போடுறாங்க. இதே பல்காக வாங்கும்போது கடைங்களுக்கு இல்லை சேல் பண்ணுறவங்களுக்கு வாங்கும்போது ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரீட்டெயிலில் உள்ளது ஒவ்வொரு கடைங்களும். இவங்கள்ட்டே ஹோல்சேலும் கொடுக்குறாங்க, ஹோல்சேல் ரேட்லேயும் கொடுக்குறாங்க. ஹோல்சேலாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ 100 பீஸு, 200 பீஸுன்னு வாங்கும்போது பண்ணிக்கலாம். மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எதுவும் டேமேஜ் இருக்குது, இல்லை சைஸ் டிஃபர் இருக்குது, ரிட்டர்ன் பண்ணுனாலும் வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வேறு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வேறு இதில் வாங்கி இது சாந்தி சாரீஸ். இப்போ ஆனால் வீராஸ் இருந்தது முதல்ல, இப்போ இது சாந்தி சாரீஸ்ன்ட்டு பெருசாக திறந்துருக்காங்க. இதுவும் ஓரளவு குவாலிட்டி வைஸ்லேயும் நல்லாயிருக்கும், ரீசனபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் உள்ள கடைங்களுக்குன்னா கவர்மெண்ட் வந்து உள்ளால அலாட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்து. உள்ளால கடை இருக்குது, இதிலே கடை கிட்டத்தட்ட ஒரு 200-250 கடைங்க இருக்குது உள்ளால. அன்றைக்கி போகும்போது பவர் கட்டு, அதனால் கொஞ்சம் கேமரா அந்தளவுக்கு டிம்மாக தான் இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரொம்ப ரீசனபுள் இங்கேனா. ஃபுல்லாக ஒவ்வொரு ஜென்ஸுக்கு உள்ளது, லேடிஸு, பாய்ஸு, கேர்ள்ஸ்குள்ள நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப நம்ம ஒவ்வொரு பெரிய ஷோரூமில் எடுக்கிறதுக்கும் இங்கேயும் ரேட்டு பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் வருது ஷோரூமுக்கும் அவங்களுக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப ப்ராஃபிட்னா வச்சு சேல் பண்ணுறதில்ல, ஓரளவு ரீசனபுளாக 50 ரூபா, 60 ரூபா 100 ரூபாக்குள்ளே ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்த குவான்டிட்டி தான் இவங்களுக்கு முக்கியம். பாருங்கள் கலர்ஸை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணோம்னா பர்ச்சேஸ் பண்ணாமல் போகவே மாட்டோம். ரொம்ப ரீசனபுள், ரொம்ப மற்ற மார்க்கெட்டோட சீப்பாக போகும்போது ரொம்ப 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 ரீசனபுள். கண்டிப்பாக வந்து பாருங்கள் வண்ணாரப்பேட்டையை. சண்டேஸ்னால ஓரளவு மார்னிங் 10, 11 o'clock தான் போயிருந்தோம். அதனால் கூட்டம் அந்தளவுக்கு இன்னும் வரல யாரும் மக்கள். எல்லாமே வந்து சண்டேஸில் கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு 12, 1 மணிக்கு 2 மணிக்கு மேலே தான் மக்கள் வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் சம்மர் டைங்கிறனால கொஞ்சம் எல்லாமே மக்கள் ஈவினிங் மேலே தான் வர்றாங்க. அவங்களுக்கு அதுபோல் இங்கே வண்ணாரப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் அப்ரோச்சும் நல்லாயிருக்கும். யாருமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான நடக்க மாட்டாங்க. என்ன தேவையோ உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி அவங்களே கைட் பண்ணுவாங்க. நம்ம என்ன சைஸு தேவை, என்ன கலர், என்ன குவாலிட்டி, அது இது தான் சேல் பண்ணு இல்லை, அவங்களே கைட் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களே கைட் பண்ணி அவங்களே இது ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அதேமாதிரி இப்போது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சைஸு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, இல்லை உள்ளே டேமேஜ் இருக்குது, எதுவும் கரெக்ஷன் இருக்குன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. இது எல்லாமே கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு கடைங்க, சின்ன சின்ன கடைங்க, இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, உங்களுக்குன்னா ரோட்டில் போடக்கூடாதுன்ட்டு இவங்களுக்காண்டி கவர்மெண்ட் வந்து சேல் அலாட் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னும் இதுக்கு வந்து நைட்டில் மட்டும்தான் கரண்ட் சப்ளை, பகலையில் கிடையாது. இன்னும் ஒரு பில்டிங்காக கட்டி கொடுக்கல. இப்போதைக்கு இவங்க டெம்பரவரியாக வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ்லையும் சரி, ரேட் வைஸ்லையும் சரி, ரொம்ப ரீசனபிள் கடைகள் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கிறது. தொட்டி குவாலிட்டி அருமையாக இருக்குது, ரேட்டும் அருமையாக இருக்கும். இதே தான் நம்ம ஷோரூமில் எடுத்தோம்னா டபுள் ரேட்டு போடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, ரேட்டு ரொம்ப ரீசனபிள் தான். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க, விலாகை பார்க்குறவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி இன்னும் பல ஹோல்சேல் மார்க்கெட்டை பற்றி வீடியோஸ் வரும். இதேமாதிரி ட்ரெஸ்ஸு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, டூல்ஸ் மார்க்கெட்டாக, இதேமாதிரி எங்கெங்கே எவ்வளோ என்னென்ன மார்க்குங்க மெட்ராஸ் வ்ளாகரில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன ஃபெசிலிட்டிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாம். லேடிஸ்க்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இங்கே பாருங்கள். பிள்ளைங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ், லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. இதே தான் நான் என் பிள்ளைங்களுக்குன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதே தான் நம்ம வந்து ஷோரூமில் எடுத்தோம்னா டபுள் ரேட்டு சொல்கிறாங்க. இதே பீஸ் தான், இதே தான் அவங்க பாக்ஸு போட்டு ஷோரூமில் சேல் பண்ணுறாங்க. இங்கே வந்து அப்படியே பாதிக்கு பாதி ரேட்டு கம்மி. ஏன்னா இவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பென்சஸ்னால் கிடையாது. ஏசிக்கு செலவு கிடையாது, இபி அந்தளவுக்கு செலவு கிடையாது, பெரிய பெரிய ஷோரூமுக்கு காஸ்ட்டு கிடையாது. அதனால் இவங்க ரொம்ப ரீசனபுளாக தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். இதுனா பெரிய பெரிய ஷோரூம்லன்னு எடுத்தோம்னா வேறு மாதிரி ரேட்டாக இருக்கும். இங்கே ரொம்ப ரேட்டு ரொம்ப சீப்பு. வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். விலாகை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். சென்னையில் உள்ள மொத்த வியாபாரியுமே இங்கேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க. இதுனா வந்து ரீட்டைல் யூனிட்டு. இவங்கள்ட்டையும் ஹோல்சேல் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஹோல்சேலுக்குண்டு இதுக்கும் உள்ளால் இருக்குது. நம்ம வண்ணாரப்பேட்டை உள்ளே வந்தாலே ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே பண்ணோம்னா உள்ளால் ஒவ்வொரு சந்திலையும் நிறையா கடைங்கள் இருக்குது. அங்கே போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க. மொத்தம் நிறையா கடைக்காரவங்க அங்கேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பாரிஸ் கார்னர் இருக்குன்னா அங்கேருந்து தான் போகுது ட்ரெஸ்ஸஸ். எனக்கு தெரிஞ்சே நிறையா கடைக்காரவங்க அங்கே வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் மொத்தமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 200 பீஸு, 300 பீஸு. அதுவும் இல்லாமல் வெளியூருக்கும் போய்கிட்டு இருக்கு. எல்லா கடைங்களுக்கும், வெளியூரில் உள்ள எல்லா கடைங்களுக்கும் இங்கேருந்து தான் மொத்தமாக போய்கிட்டுருக்கு. பண்டலாக ஈவினிங்லாம் போய் பார்த்தீங்கன்னா பண்டலாக எல்லாமே ரிக்ஷாவில் கொண்டு போய் பஸ்ஸில் புக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லாரி சர்வீஸில் அவ்வளோ இங்கேருந்து போய்கிட்டுருக்கு. ரொம்ப பாருங்கள், ரொம்ப கலர்ஸ் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டு சீப்பாகவும் இருக்கும். ரேட்டு ரொம்ப சீப்பு. இதே தான் நம்ம ஷோரூமில் எடுத்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியான ரேட்டாக இருக்கும். கடை நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த மேடம் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கேன், நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஈவினிங் டயத்துலனா இப்போ மார்னிங்கிறனால ரஷ்ஷு கம்மி, சம்மர் டைங்கிறனால. இதே ஈவினிங் டயத்துலனா உள்ளே வந்தோம்னா ஒவ்வொரு கடையிலையும் அவ்வளோ ரஷ்ஷு இருக்கும், கூட்டம் இருக்கும். அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் டயத்துலனா ஹெவியாக இருக்கும், ரஷ் ஹெவியான ரஷ்ஷாக இருக்கும். மெயினாக வர்றது மக்கள் வந்து ரேட்டுக்காண்டி தான். நம்ம ஷோரூமோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டு ரொம்ப ரீசனபுளாக சீப்பாக இருக்கும். அதனால தான் மக்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. உங்களுக்கு ரேட்டு குவாலிட்டி தான், அதே குவாலிட்டி நம்ம ஷோரூமில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதான் ஒரு தடவை வந்துட்டாங்கண்டா கண்டிப்பாக ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்க வாங்க மாட்டாங்க. புதுசாக உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். ஒரு தடவை வந்துட்டிங்கண்டா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், ஷர்ட்டு பாய்ஸ்க்கு உள்ளது. கேட்டவங்க சொல்லுவாங்க, ஓரளவு நீங்கள் பார்கெனிங் பண்ணிக்கோங்க, ரீசனபிள் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியும் அந்த ரேட்டு வந்தால் கொடுத்துருவாங்க. ரேட்டு கரெக்டாக பார்கெனிங் பண்ணிக்கோங்க. நிறைய எக்கச்சக்கமான கடைங்க, இன்னும் நிறைய கடைங்க இருக்குது. எல்லாமே எடுக்கணுண்டாக்கா விலாக் கிட்டத்தட்ட வண்ணாரப்பேட்டை மத்திய ஒவ்வொரு கடைங்களையும் நம்ம விலாக் பண்ணுண்டாக்கா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடியோ போடணும், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடியோஸ் போடணும். அவ்வளோ கடைங்க இருக்குது, ஹோல்சேல் கடை. நம்ம எல்லா ஒவ்வொரு கடையும் நம்ம ரிவ்யூ பண்ணி ஒவ்வொரு கடையும் நம்ம பண்ணணுன்னாக்கா முடியாத காரியம். இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் உள்ள கடைங்க தான். ஹோல்சேல் கடைங்கள்னால் எல்லோரும் உள்ளால இருக்குது. கவுன்னா நல்ல டிசைன். இதே நம்ம ஷோரூமில் எடுத்தோம்னா வேறு ரேட்டாக இருக்கும். இன்னும் அந்த ரேட்டை விட நமக்கு ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுக்கணும். ஷோரூமோடு கம்பேர் பண்ணும்போது, பெரிய பெரிய ஷோரூமோடு போது நமக்கு இங்கே இதுனா ரொம்ப சீப்பாக இருக்கும். பெரிய பெரிய ஷோரூமில் தான் ரேட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு தடவை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. அங்கே சொன்னதுக்கும் இங்கே சொல்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. கடைசியாக நீங்கள் எவ்வளோக்கு பார்கெனிங் பண்ணி வாங்குறீங்கிறது முக்கியம். எவ்வளோ முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோக்கு பார்கெனிங் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அவங்க வந்து அவங்களால எவ்வளோக்கு முடியுமோ, ஒரு கஸ்டமரை கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. எப்படியும் வியாபாரம் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்களால எவ்வளோக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ தண்ணி தருவாங்க. எவ்வளோக்கு கம்மி பண்ணி அவங்களால பண்ண முடியுமோ மினிமம், ரொம்ப மினிமம் ப்ராஃபிட் வச்சுட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஆகணும், சேல் ஆகணும்ன்ட்டு. புதுசாக உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சைடு தான் உள்ள கடைகள் ஓரளவு லாக் எடுத்திருக்கோம். இன்னும் நிறையா கடைகள் இருக்குது, ஹோல்சேல் இருக்குது. அதான் ஃபஸ்ட் டைமாக வரவங்க ஒரு தடவை வந்து பாருங்கள். மார்னிங்கே வந்துடுங்க. ஒரு 10 o'clock 11 o'clock வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷனை பாருங்கள், ரேட்டை பாருங்கள், குவாலிட்டியை பாருங்கள். உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி தான் இப்போ மொத்தமாக கடைக்காரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மொத்தமாக வாங்கி சேல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக கிடைக்கும். ஒவ்வொரு ஷோரூம்லேயும் நம்ம வாங்குறதுக்கு இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒவ்வொரு பெரிய ஷோரூம்லேயும் ஏசி வேறு இபி செலவு, அப்புறமெல்லாம் அவங்களுக்குள்ள ஸ்டாஃப் சேலரி, இதெல்லாம் வச்சு டபுள் மடங்கு. அது இல்லாமல் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ன பண்ணி தான் அவங்க வந்து ரேட்டை வேறு லெவலில் சேல் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னா அந்த செலவுனால் எதுவுமே கிடையாது. அதனால் இவங்க வந்து ஓரளவு நார்மலான ப்ராஃபிட்டு, ரீசனபிளான ப்ராஃபிட் வச்சுட்டு சேல் பண்ணிடுறாங்க. அதனால தான் இவங்கள்ட்ட வந்து ரேட்டு நமக்கு ரீசனபிளாக கிடைக்குது, சீப்பாகவும் கிடைக்குது. இதே பொருளை நம்ம பெரிய பெரிய ஷோரூமில் எடுக்கிறோன்னா அவங்க ரேட்டு வேறு மாதிரி டபுள் ரேட்டு சொல்லுவாங்க. சில ஷோரூமில் ட்ரிபிள் ரேட்னா இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டு. பெரிய மார்க்கெட்டு. விலாக் இந்த இதுல மட்டுமே எடுத்ததுக்கே கிட்டத்தட்ட 1/2 hour வந்துருச்சு இந்த விலாகு. இது பெரிய மார்க்கெட்டுங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னமும் மற்ற ஷாப் இருக்குது. அடுத்தடுத்த விலாகில் நம்ம வந்து மற்ற ஷாப்பை வந்து டீட்டெயிலாக, முக்கியமான ஹோல்சேல் பண்ணுறவங்கள வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். அடுத்த விலாகில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பாய்ஸ்காண்டி உள்ளது ஃபுல்லாக. Okay friends, the vlog na idoda mudichikuren. அடுத்த vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம மெட்ராஸ் vlogger உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா subscribe பண்ணிக்கங்க. Like பண்ணிக்கங்க, share பண்ணுங்க. இதோட comment பண்ணுங்க. இத share பண்ணி உங்க friends ஓட share பண்ணுங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிக்கிடட்டும். Okay friends, நான் next vlogல உங்களை சந்திக்கிறேன். Bye.